ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாசாரி நெட்ஒர்க் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்க்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்திரிகை செய்தி வந்திருக்கு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் காலி பணியிடங்களுக்கு பணி தெரிவு சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்க எண் சம் எண் கொடுத்து நாள் வந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று வெளியிடப்பட்டது இணைய வழி வாயிலாக விண்ணப்பத்தினை விண்ணப்பத்தாரர்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் பதிவேற்றம் செய்திடலாம் என தெரிவிக்கப்பட்டது மேலும் விண்ணப்பத்தாரர்கள் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்ய பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது அதில் கணினி வழி தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது தற்பொழுது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் தேர்வுகள் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது தேர்வுகள் கன்ஃபார்ம் சொல்லலவங்க அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நடக்கலாம் அதாவது இப்போ அந்த டைமில் கொரோனா சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடத்தலாம் சொல்லிட்டு உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்ற விவ விவரம் தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படுறது தெரிவிக்கப்படுகிறது இத்தேதிகள் இத்தேதிகளில் பெருந்தொற்று சூழ்நிலை தேர்வு மையங்களின் தயார் நிலை மற்றும் நிர்வாக வசதியினை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது எனவும் அறிவிக்கப்படுகிறது அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதி வந்து இப்போதைக்கு வந்து உத்தேசிப்பு தேதியாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணியே இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இன்ஃபார்ம் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வந்துச்சு நமக்கு இப்போ இப்போ தான் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வரும் இதுக்கப்புறமும் நீங்கள் டைம் வளர்த்த வேண்டாம் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா போர்ஷன் அதிகமாக இருக்குது சிலபஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்